தாய் வீடு, பிப்ரவரி 2022. ஏட்டில் எழுதி வைத்தார். எழுத்து பால சிவகடாட்சம். சுரவிதி. அன்னமே கோழியோனான் மயிலன நடக்கில் வாதம், பின்னையோ ராமை அட்டை பெருத்திடி பித்தமாகும், சொன்னனன் மயில் போல் நல்லாய் தூங்கிய தவளை நாகம் என்னவே நடப்பதையம் என்று எம்பினார் நாடிதானே. நாடியின் அசைவு அன்னம் கோழி ஓணான் மயில் என்பவற்றின் நடையை ஒத்திருப்பின் அது வாதமாகும். நாடி துடிப்பு ஆமை அட்டை என்பவற்றின் நடையை ஒத்திருந்தால் அது பித்தமாகும். நாடியானது தவளை நாகப்பாம்பு என்பவற்றின் அசைவை ஒத்திருப்பின் அது ஐயம் எனப்படும் சிலேட்டுமமாகும் என்று நாடி பற்றி கூறி வைத்துள்ளார்கள். தானமாம் வாதநாடி தான் வலுவாக நிற்கில், ஊனமாம் வியாதி எங்கும் உலாவியே நிற்கும் என்க. ஆனதோர் பித்தநாடி அதிகமாய் நிற்குமாகில், கானமாங்குழலாய் வெப்பு கடினமே செய்வதாமே. மாமர காட்டு குயிலின் குரலையுடைய பெண்ணே, வாதநாடி வலுவாக ஓடினால் உடலை ஊனப்படுத்தும் வியாதி உடல் முழுவதையும் ஆக்கிரமித்து நிற்கும். பித்தநாடி பலமாக இருந்தால் காய்ச்சல் துன்பத்தை கொடுக்கும். செய்யதோர் ஐயநாடி சிக்கென நிற்குமாகில், உய்வதோர் இல்லை என்ப உற்றமே, சுரமே நச்சி கையுள்ளே துடிக்கு நாடி கமலையை நிகர்க்குமாதே, மெய்யுறு மூளை வெப்பு மோவுறு குணத்தை கேளாய். சிலேத்தும நாடி வலுவாக இயங்கினால் நோயாளி குணமடைவது கடினம். கடுமையான காய்ச்சல் நாடி துடிப்பில் உணரப்படும். லக்குமியை ஒத்த பெண்ணே, அடுத்து மூளை காய்ச்சல் உண்டாகும் போது காணப்படும் நாடி துடிப்பு பற்றி கூறுகின்றேன், கேட்பாயாக. ஆய்ந்த மூளையிலே வெப்பம் கமர்ந்துதான் கொதிக்குமாகில், ஏய்ந்ததோர் ஆடி காற்றில் ஏறிய கொடி போல் ஏறி, ஓய்ந்த காற்றடையில் நின்று உதறிய கொடியே போல தோய்ந்தகை நாடி நின்று துடிக்குமே துடி மருங்கே. மூளையிலே காய்ச்சல் உண்டாகி கடுமைப்படுத்தும் போது ஆடி மாதத்து காற்றில் ஏற்றிய கொடி போல் ஏறி ஓய்ந்த காற்றடியே நின்று அக்கொடி உதறுவது போல கை நாடி உதறி துடிக்கும். துடியொன்றாய் அத்தி தன்னில் சுரங்களும் அமர்ந்து நிற்கில், படியவே ஓங்கியோங்கி பதறிடும் தசை உள்ளாகில், அடிகரம் உழற்றி நாடி அளன்றுதான் சிதறுமெங்கு முடுகி நின்றடுகிற் பித்த மோதியே பெருத்து தோன்றும். எலும்பில் காய்ச்சல் இருந்தால் வாதநாடி ஓங்கியோங்கி துடிக்கும். தசையில் காய்ச்சல் நின்றால் பித்தம் மேலோங்கி கால் கைகளில் தசை நார்கள் சிவந்து முருகி அளன்று காணப்படும். தோன்றிய தோலில் வெப்பு தொங்க நின்றெடுகிற் சற்றே ஒன்றிய பித்தநாடி உரமிலாதோடும் என்க, வாந்தரன் சுரங்கள் தீரில் வலுப்பெறவோட கெண்டை மீந்தனே நிகருண் கண்ணாய் மெத்தனவோடுங்கானே. காய்ச்சல் தோல் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் பித்தநாடி பலவீனமாக இயங்கும். காய்ச்சல்கள் மாறியதும் பித்தநாடி வலுப்பெற்று இயல்பாக ஓடும். கையல் மீனை ஒத்த கண்களையுடைய பெண்ணே அறிவாயாக. ஓடிய வனில நாடி யுவமுடன் நல்கியோடில், ஈடுறும் வியாதியெல்லாம் இயல்புடன் மீளுமென்க, நாடிய வாத பித்தம் நலன் பெற இணங்கியோடில், கூடிய வியாதி கோபம் கொண்டட மாட்டாதென்னே. வாதநாடி முறையாக இயங்குமானால் அனைத்து வியாதிகளும் குணமாகிவிடும். வாத பித்த நாடிகள் முறைப்படி இயங்கினால் வியாதி வீரியம் கொண்டு எழ இடமில்லை. என்பதோர் ஐயும் பித்தும் இயங்கிடில், எட்டு நாளில் வம்பு செய்யாமல் வெப்பும் மாறிடும் என்று சொல்வர். நண்புகள் வாதம் ஐயம் நணுகியே பெலத்து நிற்கின் அன்பு சேர் சீவன் போவதன் நீதென்று அருளினாரே. சிலேத்தும நாடியும் பித்தநாடியும் குழப்பமின்றி இயங்கினால் காய்ச்சல் தீங்கு செய்யாமல் எட்டு நாளில் மாறிவிடும் என்று சொல்வார்கள். வாதமும் சிலேத்தும நாடியும் சேர்ந்து பலமாக நின்றால் மரணம் என்று கூறி வைத்துள்ளார்கள். அருங்கைகால் குடைந்து மெய்யும் அளவினிற் கணக்குமாகில் நெருங்கிய வாதநாடி நிற்பதென்றறிக, பின்னை வருந்துகை பிடிக்கி காய்ந்து வாதநாடியுமே ஆகிற் பொருந்திய வெய்ய வெப்பு போக நாட் செல்லந்தானே. கை கால்களில் குடைச்சல் ஏற்பட்டு உடம்பும் பாரமாயிருப்பது போன்ற உணர்வும் தோன்றினால் வாதநாடி மேலோங்கி நிற்பதை அறிவீர். கைபிடித்து நாடி பார்க்கும்போது காய்ச்சலுடன் வாதநாடியும் உணரப்பட்டால் காய்ச்சல் தீர சில நாட்கள் செல்லலாம்.
தானமான் ஜன்னி நாடி தன்னை நீ அறியில் வாதியானது மெய்யுங்கூடி அவ்விடங் காயுமென்க மானை நாய் பிடிக்குந்தான மனமுற குளிர்ந்து போந்தால் ஈனமாம் வியாதி தீர ஏழு நாட் செல்லுந்தானே. சன்னி என்னும் நோய்க்குரிய நாடி பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உடம்பிலே வலி அதிகரித்து காய்ச்சல் உண்டாகும் என்பதை அறிக. மானை நாய் துரத்தி பிடிக்கும் இடம் அதன் கால். அதுபோல காலில் குளிர் பிடித்தால் சன்னி சுரம் தீர ஏழு நாட்கள் செல்லும் என்பதை அறிக. சென்று தான் பிடித்த கைக்குட்சீதமாய் பித்தம் நிற்கில் அன்று போய் மூன்று நாளில் அகன்றுவிடும் சுரங்கள் எல்லாம் கண்டுவங் கண்ணில் வெக்கை கதித்திடில் பித்த நாடி கொண்டுற பதறியோடி குளிர நாட் செல்லந்தானே. நாடி பிடித்து பார்க்கும்போது பித்த நாடி குளிர்ந்து காணப்படின் அடுத்த மூன்று நாட்களில் காய்ச்சல் அகன்றுவிடும். கண்ணில் வெக்கையுடன் பித்த நாடியும் சீரற்று ஓடினால் காய்ச்சல் மாறுவதற்கு சில நாட்கள் செல்லும். செல்லுமுன் உதரந்தன்னில் சென்று தான் உயர்ந்து நிற்கி பல்லுயர் புகழு நாடி பணிந்துர நிற்கும் கண்டாய் மெல்லுரு மிளகு தன்னை மிகவும் உட்கொண்டார் நாடி அல்லுரு குழலினாலே அமர்ந்தது பித்தந்தானே. கருமையான கூந்தலை உடையவளே வயிற்றுப் பொறுமல் அதிகரித்து உதர நாடியும் குறைந்து காணப்படும். மிளகை விரும்பி உண்டபின் உப்பிசம் நீங்கினால் நோய் பித்தத்தினால் ஏற்பட்டது என்பதை அறிக. தான் மிக குளிர்ச்சி கொள்ளிற்றங்கிய நாடி வாதம். மீன் முகிற்குழலாய் நெய் பால் இறைச்சி உண்டினும் வாதம். தீன் மிக கவரும் கோழி தின்றவர் நாடி பித்தம். ஆனன களியும் புட்டும் அருந்தினும் வாதமாமே. கருமுகில் நிறத்து கூந்தலையுடைய பெண்ணே, உடம்பு மிக குளிர்ந்தால் அல்லது நெய் பால் இறைச்சி என்பவற்றை உண்டால் வாத நாடியும், கோழி இறைச்சி தின்றால் பித்த நாடியும், களியும் புட்டும் அருந்தினால் வாதமும் அதிகரித்து காணப்படும். வாதி சேர் இளநீர் தண்ணீர் வாங்கினோர் நாடி வாதம், போதவே கோபமுள்ளே பொறுமினார் நாடி பித்தம், கோதை சேர் குழலார் தம்மை கூடினும் பித்தமாகும். இதை மாமுனிவர் சொன்னார் இயல்புடன் அறிகவன்றே. நோய் தரும் இளநீர் குடித்தவர்க்கு வாதநாடியும், கோபம் கொண்டு ஆத்திரப்படுவோர்க்கும் புணர்ச்சியில் ஈடுபட்டோர்க்கும் பித்த நாடியும் வலுவாக காணப்படும். இயல்பு சேர் ஆண்பாலாகில் இயங்கிய வலக்கையாகும் புயல் செறி குழலினார்க்கு பொருந்துவதுடற்கை என்க வயமுளான் வலது கையாட்பிடி திடத்தாற் பார்க்க தையல் கை இடத்தாற்பற்றி தான் வலத்தாற்பாரே. ஆண்களுக்கு வலது கையிலும் பெண்களுக்கு இடது கையிலும் நாடி பார்க்க வேண்டும். ஆணின் கரத்தை வலக்கையாட்பிடித்து இடது கரத்தால் நாடி பார்க்கவும், பெண்ணின் கையை இடத்தாற்பற்றி வலது கரத்தால் நாடி பார்க்கவும். கரந்தனை வியாதி தீரக் கருதியே வாங்கிவிட்டு தரம் பெற பிடித்து பின்னை தன் கையால் தூக்கி பார்க்க விரைந்து கையெழுத்து பார்த்து விடாவிடில் வாதம் வந்து வரம்பெறு வியாதி தன்னை வளர்க்குங்கான் கமலமின்னே. நோயை குணமாக்குவதற்கு எண்ணி தனது கையை பற்றி சரியாக மேலே தூக்கி பிடித்து பார்த்தால் விரைவாக கையை கீழே இழுத்து நாடி உணர முடியாமற் போனால் வாதம் எனும் நோய் வந்து தொடர்கிறது என்பதை தாமரை போன்றவளே அறிவாயாக. மின்னகர் மருங்குழாய் விளங்கு காற்றுடன் பின்னிய சிலேட்டுமம் பிளத்து நின்றடில் உன்னு சஞ்சீவினி உதவி செய்யினும் அன்னமே மரணமென்றறியுமாந்தரே. மின்னலையொத்த இடையினை உடைய பெண்ணே, வாத நாடியும் சிலேத்தும நாடியும் பலமாக காணப்படின் உயிர்காக்கும் சஞ்சீவினி மருந்தாலும் மரணத்தை தவிர்க்க முடியாது என்று அறிந்து கொள்வாயாக. மந்திரம் மருந்து தீர்த்தம் மறைமொழி குருக்கள் தெய்வம் புந்தியிலிவை பொய்யென பொய்க்கும் மெய்யெனில் மெய்யாம் முந்திர வனைய கூந்தல் முகின் முலை கமலமாதே தந்திர வகையாள் வெப்புத்தான் செய்யும் வாதை கேளே. மார்பகத்தை தழுவி நிற்கும் கூந்தலையுடைய பெண்ணே, மந்திரங்கள் மருந்துகள் தீர்த்தம் வேதங்கள் குருக்கள் தெய்வம் என்பன புத்திக்கு எட்டிய மட்டில் பொய்யென்போர்க்கு பொய்யாகவும் உண்மை என்பவர்க்கு உண்மையாகவும் இருக்கும். பித்தமும் வாத நாடி பேசிய ஐயநாடி ஒத்துரல் சரியாய் நிற்கில் உண்மையா வியாதி இல்லை முத்தணி முலைநல் மாதே முழிந்தனர் மதிவல்லோர்கள் உத்தம பொருள் ஆராய்ந்துணர்ந்து நீ அறிந்து கொள்ளே.
பித்தம் வாதம் சிலேத்துவம் ஆகிய மூன்று நாடிகளும் தத்தமக்குரிய அளவுகளில் முறைப்படி இயங்கினால் உண்மையாகவே நோய் எதுவும் இல்லையென்று அறிவு சார்ந்தோர் கூறி வைத்துள்ளனர். முத்துமாலை தவளும் மார்பகங்களையுடைய பெண்ணே, இதன் உண்மை பொருளை ஆராய்ந்து அறிந்து கொள்வாயாக. ஞாலமே, சடலன் தன்னில் நலம்பெற நோயில்லார்க்கு காலமே வாதம் தோன்றும், கடும்பகல் பித்தம் தோன்றும், மாலையில் லையம் தோன்றும் வகையெது அறியும் என்ன சீலமாய் வேதமோதி தெளிந்தவர் மொழிந்தவாறே. உலகில் நோயில்லாத ஒருவரது உடலில் காலையில் வாதமும் மத்தியானத்தில் பித்தமும் பின்னேரத்தில் சிலேத்துமமும் தோன்றும் என்பது முறையாக ஆயுள் வேதம் கற்றுத் தேர்ந்தவர்கள் கூறி வைத்ததாகும்.